Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. டகுல்.com-ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, மொழியை பார்க்க போறோம். மொழியா? என்ன மொழி? புதுமொழி. ஓ, புதுசா ஒரு மொழியை கத்துக்க போறோமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாமா? நிகழ்ச்சியை பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம்மா. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழிகளை நம்ம கத்துட்டு இருக்கோம். அந்த வகையில தங்கிலீஷுங்கிற ஒரு புதுமொழியை கத்துக்க வந்திருக்கோம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மார்னிங் சார். சரி, இந்த எப்படி நீங்க பார்த்து வந்தீங்கம்மா? பேப்பர்ல தான் இவ்வளவு பெரிய விளம்பரம் குத்தீங்களே, ஏதாவது ஒண்ணு கத்துக்கோ அப்படின்னு வீட்டுல சொன்னாங்க. மொழி கத்து தராங்க போ அப்படின்னாங்க. சரிம்மா, அதுக்கு கீழே ஸ்டார் போட்டு ஒண்ணு குட்டியா போட்டுருப்பாங்க, படிச்சீங்களா? ரஜினி சார் படமா? அது இல்லப்பா, அதாவது ஃபீஸ் எவ்வளவு கட்டணும் அப்படின்ட்டு. அது வாங்காம தான் உள்ள விடுவாங்களா? கட்டிட்டு தான் வந்தோம். ஏன்னா நீங்க பேப்பர்ல படிக்கல. படிக்கல, வந்தப்புறம் கேட்டாங்க, கட்டிட்டு வந்துடும். சரி, ரைட்டுமா. அதாவது இது மாதிரி தான் நாங்கள் பெரிய விஷயமா போடுவோம், கீழே வந்து ஸ்டார் போட்டு போடுவோம், அதையும் நீங்கள் படிங்க. இப்போ மொழியை கற்றுக்கணும்னா, மொழினா என்னன்னா, தங்கிலீஷுங்கிற ஒரு மொழியை கற்றுக்க போகிறோம். இது எந்தெந்த நாட்டில் இது வரைக்கும் பேசுகிறாங்க? இது எந்தெந்த நாடுங்கிறது இப்போ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தங்கிலீஷுங்கிறதே ரெண்டு மொழி சேர்ந்துருக்குமா, தமிழ் பிளஸ் இங்கிலீஷ், தங்கிலீஷ். புரியுதா? யார் யார் இது பேசுகிறாங்க இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே? மொழி கத்துக்கிறதுக்கு. எழுத படிக்க தெரியும். எழுத படிக்க கருது. கையில பேப்பர் பேனலாம் வச்சிருக்கேம்மா, எப்படி எழுதுவீங்க? எப்படி எப்படி? முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடுங்க, முட்டி போடு. நான் மனசுல எழுதி முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடு. பிச்சு போடு, முட்டி போடு. அதாவதுமா நல்லா கத்துக்க, கத்துக்கிற விஷயத்துல மரியாதை வேணும். புரியுதா? சரி, எந்திரிப்பா, போதும், எந்த சேர்ல உட்கார், சேர்ல உட்கார், உட்காருங்க, சத்தம் போடாம உட்காருங்க. மனசுல கத்துக்குப்பீங்களா நீங்க? மனசுல அப்படியே எழுதிப்பீங்களா? ஏன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு? பாத்துங்கப்பா, இப்ப எல்லாமே சிரிச்ச மாதிரியா இருங்க. ஏன்னா ஏன் அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா கத்துங்க. அடிச்சாதான் மனசுல ஏறும், அவ்வளவுதான். இதுதான் முத பாடம். அடிச்சா மனசுல ஏறும் சார். என் மனசுல ஏறுது? அப்ப இவங்க மூணு பேரும் அடிக்க சொல்லாமா? மூணு பேரும் ஒரு ஒரு அடி அடிங்க. புரியுதா? இப்ப நீங்க எக்ஸாம்பிள், ஒரு டூருக்கு போறீங்க. நான் போக மாட்டேன் சார், வீட்டுல அனுப்ப மாட்டாங்க, டூருக்கு அனுப்ப மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அச்சு மூஞ்சிலாம் வாத்தியார் மாதிரி பேசிட்டு கீழ்த்தரமா பேச வைக்காத. அதாவது நீங்க ஒரு டூருக்கு போறீங்க, போறீங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூருக்கு போறீங்க. அவங்க அவங்க வீட்டுல என்னென்னமோ சாப்பாடு கொண்டு வராங்க, ஆனா உங்க வீட்டுல உப்புமா கட்டி கொடுத்துருவாங்க. உப்புமா எங்க வீட்டுல? ஆமா, அந்த உப்புமா மக்கள் முன்னாடி திறக்கும் போது கெட்டு போயிடுச்சு, ஊசி போயிடுச்சு. இதை நீ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எப்படி சொல்லுவ? உப்புமா ஊசி போச்சுடாடே, எப்படா சாப்பிட்றதுன்னு தெரியும் சொல்லு. இல்லை அப்படி சொன்னால் உனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? பசங்களாடா இவனுங்க முழிச்சு அப்படியே நம்ம திருட்டு கும்பல் மாதிரியா இருக்கீங்களா? இப்போ ஊசி தாண்டா போச்சு, அதை அசிங்கமா போய், வெரி குட் பாய், குட் பாய், அசிங்கமா போச்சு, அசிங்கமா போச்சு, அசிங்கமா போயிடும். இப்போ பார்க்க போறோமா, உப்புமா ஊசி போச்சு. இது வந்து தமிழ் இல்லையா? இதுக்கு நம்ம தங்கிலீஷ்ல பார்க்க போறோம் எப்படின்றத கேட்கறேன். இப்ப வந்து நாலு பேர் முன்னாடி கேட்கும் போது, என்னடா நீ ஏன்டா சாப்பிடலாம், உப்புமா ஊசி போச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப கேவலம், அசிங்கம், உனக்கு வரட்டு கௌரவம் நிக்குது. அப்ப தங்கிலீஷ்ல பேசலாம். எப்படின்னா, உப்புமாங்கிறதுக்கு தங்கிலீஷ்ல என்ன சொல்ல போறோம்னா, உப்புங்கிறதுக்கு எடுத்துக்க சால்ட்டு, சால்ட்டுமா. இந்த மாவை அப்படியே தமிழ்ல கொண்டு வந்துடணும். இங்க இங்கிலீஷு, இங்க தமிழ், சால்ட்டுமா. ஊசிங்கிறதுக்கு என்னன்னா, ஊசினா என்னமா? நீடில், நீடில், நீடில். போச்சுங்கிறதுக்கு போங்கிறத நீ வந்து கோன் எடுத்துக்க, இது போச்சு. இப்ப தங்கிலீஷ்ல இத படிமா, சால்ட்டுமா நீடில் கோச்சு. ஏண்டா நீ சாப்பிடல? சால்ட்டுமா நீடில் கோச்சுமா, எப்படி இது? எவ்வளவு சீலா இருக்கு பாரு, சொல்லு சொல்லு, ஒரு சீலா சொல்லு.
சால்ட் மாண்டியில் கோச்சுமா கோச்சுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? உப்புமா ஊசி போச்சுன்னு எவ்வளவு ஸ்டைலா சொல்லியிருக்கேன். இது பல பேருக்கு தெரியாது, ஆனா அவனுக்கெல்லாம் புரிஞ்சிடும். அவனுக்கு எப்படி புரியும்? அவனுக்கு இந்த மொழி கத்துக்கலன்னா கத்துப்பான் கத்துக்கினதான் தெரிஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்? யாருக்குமே உப்புமா ஊசி போனது தெரியாது. உடனே அந்த உப்புமா தூக்கி ஓரம் போட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் கொண்டு வந்த இட்லியோ சப்பாத்தியோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து புடிங்க சாப்பிட்டதுக்கு இப்படி ஒரு ஐடியா நல்லா இருக்கு சார். நீங்களும் எழுதிட்டீங்களா? என்ன அழிச்சிருவேன். எப்பா இப்ப நீங்க மனசுல நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் நோட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இது போல இன்னும் சுச்சுவேஷன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழமொழியை தங்கிலீஷ்ல எப்படி பேசலாம், உங்களோட பேரை எப்படி தங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா ஏத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. சரியா? இப்போ நீங்க ஸ்கூலுக்கு வரீங்க. டேய் என்ன பண்ற? பூரி கெட்டு போச்சுன்னா நான் யோசனை பண்ணியிருந்தேன் சார். நான் பூரி கெட்டு போச்சுன்னா எப்படி சொல்லுவேன்? உன்னோட ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக நீ சொல்லு. பூரி கெட்டு போச்சு எப்படி சொல்லுவேன்? நீ சொன்னதே நான் எழுதுறேன். உன்னோட புத்திசாலிட்டத்தை பாக்குறேன். இப்ப திடீர்னு தம்பி வந்து பூரி கொண்டு வந்திருக்காருமா, பூரி கெட்டு போச்சு. உப்புமாதான் கொண்டு போயிருக்கணும் எல்லாம் அவசியம் கிடையாது. பூரி கெட்டு போயிருக்கோம், பூரி எடுத்து போயிடலாம், பூரி கெட்டு போயிடலாம். இந்த பூரி கெட்டு போச்சுங்கிறத நீங்க தங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்கன்றத நீங்க சொல்லுங்க தம்பி. சரிமா, அப்படியே தமிழ்ல ரி ஃப்ளவரி ஃப்ளவரி ஃப்ளவரி. அப்புறம் இதுக்கு என்ன சொல்லுவேன்? உப்புமா கெட்ட மாதிரி இதுவும் கெட்டு இருக்கு. கெட்டு கெட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இப்ப ரீ வந்து இங்கிலீஷ்ல போட்ட, கெட்டுங்கிறது என்னது? தமிழ். தமிழ். அப்ப தமிழுக்கு நீ என்ன பண்ணுவ? கெட்டுனாவே கெட்டவன் இல்ல கெட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளவரி பேட் அப்படின்னு போட்டுக்கலாமா? போட்டலாம் இல்லையா? போட்டுக்கோங்க. ஃப்ளவரி பேட் போச்சுக்கு என்ன பண்ணுவீங்க? கோ போடணும். கோ போட்டு இச்சி சி. இப்போ ஃப்ளவரி பேட் கோச்சு, பூரி கெட்டு போச்சு. ஃப்ளவரி ஃப்ளவரி பேட் கோச்சு. வெரி குட், வெரி குட். இப்போ பசங்களாம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே இது மாதிரி தங்கிலீஷ்ல கொண்டு போகும்போது யூ கேன் ஸ்பீக் டு ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதுக்கு நீங்க இங்கிலீஷ் தான் கத்துக்கணுன்றதுல தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்தா அப்படி வந்தாதான் அந்த தங்கிலீஷ். இப்ப நம்ம அடுத்த சுச்சுவேஷன், இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி எழுதிட்டு அழிச்சிட்டேன். நீங்களாம் நோட்ல நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நீங்க மனசுல எழுதி. இப்ப என்ன எழுதுன மனசுல இருந்து சொல்லு பாப்பீங்க? சொல்லு பாப்போம். பூரி பூ கெட்டு அவன் தலையில போடு, அவன் தலையில போடு, தலையில போடு, அவன் தலையில போடுறான்னு சொல்ற. என்ன சொல்லு? ஃப்ளவரி பேட் போச்சு. வெரி குட். நீ அவன் தலையில போடு போடு கரெக்டா. இப்ப என்ன நம்ம ஸ்கூலுக்கு வரைக்கும் இப்போ இங்கே கிளாஸ் வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த ஒரு மாதமும் நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க, ஒரு நாள் உங்களால் வர முடியல. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லுவீங்க? உங்களால் சொல்லுங்க என்ன காரணம் உங்களால் ஸ்கூலுக்கு வர முடியல. நீங்கள் இப்போ நடத்துகிற சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு கூட வராமல் நடத்துகிற சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு. சரி, நீ என்ன தான் வர? உங்களையே பிடிக்கலன்னு சொல்லி என்னையே பிடிக்கலன்னு. நீ என்ன? வயிறு வலிக்குதுன்னு. வயிறு வலிக்குதுன்னு. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லுவீங்க, ஆனால் உண்மையான காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ உங்க தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு புட்டு சுத்தனீங்க நேத்து, அதனால நேத்துக்கு கிளாஸுக்கு வரல சார் அப்படின்றத எப்படி சொல்லுங்க? சார், என்னோட தங்கச்சிக்கு வந்து புட்டு சுத்தினாங்க நேத்து, அதனால வர முடியல அப்படின்னு இல்லையா? இத நாலு பேர் முன்னாடி பப்ளிக்கா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவனால என்ன நினைப்பானுங்க? உடனே அண்ணா கூப்பிட்டு மச்சான் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எப்படி தங்கிலீஷ்ல சொல்றதை பாருங்க. அதாவது தங்கச்சிக்கு தங்கச்சி தங்கச்சிக்கு புட்டு சுத்தனாங்க. புரியுதுங்களா? ஸ்பெல்லிங் எல்லாம் புரியுதா? ஏன்னா கரெக்டா எழுதுங்க. சுத்தனாங்க. இப்ப பாரு, தங்கச்சிக்கு புட்டு சுத்தனாங்க, அதனால நான் வரல. இதை எப்படி தங்கிலீஷ்ல மாத்தலாம் அப்படிங்கறதான் இங்க ஒரு விஷயம் இல்லையா? இப்ப தங்கச்சிக்குன்றது ரெண்டா பிரிமா, தங்கச்சி அப்படின்னா. இப்ப தன்னுனா தன், தங்குன்னு பிரிக்கும் போது தன்னு மாறும். அப்ப தன்னுனா என்ன? மை, மை கச்சிக்கு, மை கச்சிக்கு புட்டு. இங்க கச்சிக்குன்னு தமிழ்ல வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? புட்டுங்கிறது தமிழ்ல, கச்சிங்கிறது தமிழ்ல வந்ததுனால புட்டுங்கிறது இங்கிலீஷ்ல சேர்க்கணும். இப்படி புட்டை எப்படி நீ இங்கிலீஷ்ல சேர்ப்ப சொல்லு. புட்டுனா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஆஃப்.
ஆஃப்னா பாதி, அவன் ஒரு அரை 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 சொல்லலாம், புட்டுன்றத கட்டுன்னு சொல்லலாம், அது ரைமிங்காவும் இருக்கும் சரியா. மை கட்சிக்கு கட் இங்கிலீஷ் கட்டுப்பாயுது, அப்புறம் சுத்தனாங்க அப்படின்றது என்ன பண்ணுவாங்க ரோலிங். ஆனா அப்படி சொல்லக்கூடாது நம்ம, ரோல் நாங்க, ரோல் கால் போட்டுக்குமா ரோல் நாங்க. சார் இவன் கால் போடுறான் சார். அது நான் தான் படைச்சேன், போட்டிருக்காங்க. டே ராஜ பரம்பரை என்ன ரா, எப்படி உட்காந்துருக்கான் பத்தி, அவன் அழகா உட்காந்துருக்கான் பாத்தீங்களா. நீ எப்ப நீ ஒரு பெரிய ராஜா பேனா விடு, காலை தூக்கி மேல போட்டு போட சொன்னீங்க கால் போட்டு சொன்னதுக்காக தான் சார் கால் போட்டேன். எழுதுல ரோல் என்னது சுத்தனாங்கிறது ரோல் நாங்க, இந்த ரோல ரேல் நாங்கன்னு போடக்கூடாதுப்பா, மேல கால் போடுங்க. அவன் மேல கால போடுற பத்தியா, மை கட்சிக்கு கட்டு ரோல் நாங்க, அதனால இங்க நான் வரலன்றது இருக்கு இல்லையா. இதை தங்கிலீஷ்ல எப்படி பாரு, நானுங்கன்னா மை வரல, வரலன்னா வர, லானா நம்ம தமிழ்ல லா, லானா சட்டம், புரியுதா. இப்ப இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ்ல மாத்தினோம், தமிழ்ல இருந்தா இங்கிலீஷ்ல மாத்தி, இதுதான் தங்கிலீஷ். இந்த ஒரு சின்ன நுணுக்கத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா, இந்த சூத்திரத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா, அழகா தங்கிலீஷ கத்துக்கலாம். எல்லாரும் நீங்க ஆவலா டிவி முன்னாடி நான் என்ன கத்துக் கொடுக்க போறேன் காத்துக்கிட்டு இருக்கு, நல்லா தெரியுது சார். உங்களுக்கு டபுள் சார் பேமெண்ட். ஏன்பா எங்களுக்கு கத்து குத்தாம மாதிரியாச்சு, டிவிக்கும் ப்ரோக்ராம் குத்தாம மாதிரியா? இல்ல இல்ல, ஏன்னா டிவியில வந்து ஆடியன்ஸ் நிறைய பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு. நான் மாங்கா மாட்டேங்க, நீங்க உட்காந்துட்டு கேனத்தனமா இருக்கீங்க. ஆனா அங்க பேப்பர் பே நான் கையில வச்சுட்டு எழுதிட்டு இருக்கான். எப்ப இந்த தங்கிலீஷ்ல கத்துக்கலாம் என்ன கத்துக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். கூட கூட பேசினா இதுல மண்டிலே அடிப்பேன். இப்ப நான் என்ன சொன்னேன், என்ன வகுப்பு எடுக்க போறமா இப்போ? அதுதான் என்ன சொல்லுங்க பாப்போம். அதேதான் பழமொழி, பழமொழி, பழமொழி. இந்த பழமொழிங்கிறது தமிழ் மொழி. இப்ப இதையே தங்கிலீஷ்ல சொல்லணுமே, ஏன்னா நம்ம எடுக்கிற வகுப்பு என்ன வகுப்பு? தங்கிலீஷ், தங்கிலீஷ் வகுப்பு. அப்ப தங்கிலீஷ் நான் டப்புன்னு பாதியாக்குங்க. லாங்குவேஜ் வரேன், உங்களுக்கு வரமா? வரேன் வரேன் வரேன். அதாவது தமிழை இங்கிலீஷ் ஆக்குறதும் இங்கிலீஷுக்கு பக்கத்துல இன்னொரு இங்கிலீஷ் வரக்கூடாது, அதுதான் தங்கிலீஷ். நீங்க மொழிக்கு லாங்குவேஜ் ஃப்ரூட் லாங்குவேஜ்னா அப்ப ஃபுல்லா இங்கிலீஷ் ஆயிடுது இல்லையா, அப்போ ஃப்ரூட் மொழி அது போடுங்க, இதுதான் தங்கிலீஷ். சிம்பிளா இருக்கட்டும், நீ எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அதாவது கரெக்டா இருந்தா ஒத்துப்பாரு சார். ஃப்ரூட் மொழி அப்படின்னா என்ன? பழமொழி. பழமொழி பார்க்க போறோம். முத பழமொழி என்னன்னா, கழுதைக்கு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகுது? கழுதைக்குன்றது என்னமா தாங்க இங்கிலீஷ்ல? இதை பாதியா பிரிமா, பாதியா பிரி. கழுதைக்கு இப்ப என்ன பண்ணுவேன்? டாங்கிக்கு. டாங்கிக்கு நீ என்ன சொன்ன? டாங்கி அப்படின்னா அதானே சொன்ன? ஆமா ஆமா. டாங்கிக்கு இது என்னது சொல்லு? தெரியுமா? தெரியுமாவே பாதியா பிரி. தெரியனா என்ன? தெரியனா என்ன? தெரி பிளாக்பூரம் பூரமா அப்படியே இருக்க, பிளாக் பூரம் வாசனை, ஸ்மெல், வாசனை வாச பிரிச்சுங்க. வானன கம் கம், அப்புறம் சனை அப்படியே போட்டுக்க, கம் சனை. அது வந்து அது ஒரு பேர், வரலாற்று சிறப்பு மிக்க பேர். ஆனா தங்கிலீஷ்ல இது வந்து வித்தியாசமா இருக்கும்ல, டாங்கிக்கு நோமா, பிளாக் பிளாக் பூரம், பிளாக் பூரம், கம் சனை. படி தம்பி, ஒரு ஃப்ளோல படி நீ. சத்தியமா வராது கற்பூர வாசனை கழுதிக்கு வராது, ஆனா உனக்கு படிக்க வராதுன்னு சொல்றியா? எழுதிட்டீங்களா நீங்க? எழுதிட்டீங்களா? நீல மனசுல எழுதிட்டியா? அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியில நம்ம கத்துக்கிட்டு இப்படி பல நாட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த தங்கிலீஷ கத்து. இப்போ வேப்பிள்ளையாருக்கு பார்த்தாச்சு, வழிப்பிள்ளையாருக்கு பார்த்தாச்சு. இன்னும் ஒரு பழமொழி எடுத்து, ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கிதான். இது வந்து உண்மை, அது நாய் எப்பவுமே பாவம், அதாவது நாக்குல தான் தண்ணி குடிக்க முடியும். இது காமனான பழமொழி. நீ நான் மந்து குடிப்பேன். அது இல்லப்பா, நீ இதை தங்கிலீஷ்ல மாத்துறியா?
ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க கத்துக்கிட்டீங்க, இதுக்கு என்ன சொல்ல முடியும்? எழுதுவா எழுதுவா எழுதுங்க சார். இல்ல அப்படியே சொல்றீங்களா? இல்ல இல்ல எழுதுங்க சார். ஆத்து தூ போட்டுக்கணும்பா. ஆத்து நிறைய தண்ணி போனாலும், உங்க எல்லாருக்கும் புரியுதா? எழுத்து போனாலும் நாய் நக்கிதான் குடிக்கும். இருக்கிறதுல இது கொஞ்சம் பெரிய பழமொழின்றதுனால போர்டு லாஸ்ட் வரைக்கும் எழுதிட்டேன். யாருக்காவது டிவியில தெரியலனா கொஞ்சம் எட்டி பாருங்க, தெரியும். சொல்லுப்பா. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கிதாங்க, இது எப்படி சொல்லுவீங்க? ஆத்துங்கிறது என்னப்பா? ஆறுனா என்ன? ஆறு சிக்ஸ். சிக்ஸ் இப்ப சிக்ஸ் சிக்ஸ் நிறையன்றது அப்படியே போட்டுக்கப்பா. மோர் வேணா, முதல்ல தான் தமிழ் இங்கிலீஷ் வந்திருக்குல்ல. சிக்ஸ் நிறைய தண்ணிக்கு நீ என்ன பண்ணுவே? வாட்டர். வாட்டர்னு ஃபுல்லா போடுவேன். இப்ப தண்ணுனா அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல்லா தண்ணி போடவே கூடாது. இல்ல இல்ல, ஃபுல்லா தண்ணினா தமிழ்ல இங்கிலீஷ்ல வரக்கூடாது. தாவ தண்ணு வரைக்கும் பிரிச்சுட்டு அப்புறம் நீ போடு. தண்ணுனா என்னது? மை. மீன் சொல்லலாம். மீனா எனக்கு, தண்ணுனா மை. மைனி மைனி. அப்புறம் போனாலும், போனாலும் என்ன பண்ணுப்பா? போனாலும் போக வேண்டியதான். போனாலும் வெரி குட் பா, வெரி குட் பா. பசங்க எல்லாருமே நல்லா கத்துக்கிறீங்க. போனாலும் நாய்ங்கிறதுக்கு அப்படியே டாகுன்னு போட்டுங்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல. மை. மைக்கு குடிக்கும்ன்றதுக்கு என்ன பண்ணுங்க? குடிக்கணும்னா என்னம்மா? குடிக்கிறதுனா என்ன? ட்ரிங்கிங்னா குடிக்கிறது. இது குடிக்கும்ன்றதுனால ட்ரிங்கும் ட்ரிங்கும். ஓகேவா? இங்கே ஒரு ரீ போட்டுங்க, இங்கே ஒரு இங்கு போட்டுங்க, இங்கே ஒரு கூ போட்டுங்க, இங்கே ஒரு இம்மு போட்டுங்க, அவ்வளோதாம்மா. சிக்ஸ் நிறைய மைனி கோனாலும் டாக்கு மைக்கு ட்ரிங்க். எந்த ஊரில் போய் சொல்லலாம் இந்த பழமொழி? எந்த ஊரில் ஒன்றாலும் சொல்லலாமா. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தங்கிலீஷை கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா சரியா. இப்போ அடுத்ததாக நம்ம வேற இந்த தங்கிலீஷ் மேட்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? ஆக்சுவலா வெளியூருக்கு போனா நீங்க சொன்னதெல்லாம் யூஸ் ஆகும். சரிம்மா. எங்க மூஞ்ச பாருங்கன்னா வெளியூர் போற மாதிரியா இருக்கு. தெரியலம்மா. லோக்கல்ல தான். சரிம்மா. லோக்கல்ல இருக்கிற வார்த்தைகளை எனக்கு இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா பீஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா. சென்னை. சென்னை நல்லா இருக்கு. சென்னை தமிழ். நீங்க சென்னையில வசிக்கிறீங்க, சென்னை தமிழ தங்கிலீஷ்ல கத்துக்க போறீங்க. தங்கிலீஷ்ன்றதை விட சென்னை தமிழ் லைட்டா தங்கிலீஷ் தான். அதை நம்ம தங்கிலீஷ்ல மாத்த வேண்டியதே இல்லை. அதை எக்ஸாம்பிள் ஒரு மூணு வார்த்தை மட்டும் சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது ரொம்ப சூப்பராக இருக்கும்னா ஒரே வார்த்தை தான் பல அர்த்தங்கள் இருக்கும், சரியா? இப்போ வந்து ஒருத்தனை பார்த்து சொல்றேன், அறிவில்லாதவனே முட்டா பையனை கேனப்பையில லூசு பையில. இப்படி அறிவில்லாதவனே முட்டா பையில கேனப்பையில லூசு பையில இப்படி நாலுத்தையும் ஒருத்தனை நிக்க வச்சு சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அவன் நிக்க மாட்டான், டென்ஷன் ஆகும். அதுக்கு ஒட்டுமொத்தமா ஒரே வார்த்தையில பெமானி. பெமானி. பெமானி சொல்லுங்கடா கோரசா. பெமானி. என்ன அறிவு இல்லாதவனே முட்டா பையில கேனப்பையில அப்படின்றது பதிலா பெமானி எப்படி சொல்லு? பெமானி. 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 பெமானி இப்படின்னு சொல்லலாம், சரியா? இப்ப அடுத்ததா ஒரு வார்த்தை புறம்போக்கு. அதெல்லாம் நிறைய இருக்குமா. புறம்போக்குன்றது சென்னை தமிழ் கிடையாது, இடம்லாம் இருக்குல்ல புறம்போக்கு இடம் இருக்கு. அதனால காமன் சென்னை தமிழ் சொல்லும் போது அதெல்லாம் வராது தம்பி. ஏன்னா பாடம் நடத்துறதா இல்ல உங்களுக்கு இது பண்றது? கசமால். அடுத்த வார்த்தை கசமாலம். அத சொல்லும் போது என்னன்னா பல்ல கட்சி சொல்லு. அவ்வளவுதான் சென்னை தமிழ். இப்ப பெமானி எப்படி சொல்லு? பெமானின்னா நார்மலா இருக்கும். பெமானி. கசமாலத்தை எப்படி சொல்லு? கசமாலம். சாணியை காலில் மெச்சு எப்படி சொல்லு? கசமாலம். அவ்வளவுதான்பா. அந்த கசமாலம். இந்த கசமாலத்துக்கு என்னென்ன பொருள் தெரியுமா? தெரியல சார், நீங்க சொல்ல. என்னென்ன சொல்லலாம் சொல்லு. கஸ்மாலம். கைராத்து. கைராத்து. இது கஸ்மாலத்துக்கு என்ன மீனிங்? ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. கஸ்மாலத்துக்கு என்ன சொல்றது? லூசு பையில. அது இல்லப்பா, இது என்னன்னா உருபடாதவனே, தண்டச்சோறு, முட்டா பையன், சோம்பேறி. இதனால வச்சுக்கோங்க, சரியா? உருபடாதவனே, தண்டச்சோறு, முட்டா பையன், சோம்பேறி. ஓகேவா? கஸ்மாலம். இன்னும் ஒரு வார்த்தை தமிழ்ல, சென்னை தமிழ்ல கத்துக்க போறீங்க. பேமானி ஒண்ணு, கஸ்மாலம் ஒண்ணு, கைசாடை. ரொம்ப நல்ல வார்த்தை. எப்படி? கைசாடை. கைசாடை. அப்போ அந்த வார்த்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல, யூ வில் கோ டு எனி அதர் கண்ட்ரிஸ். கைசாடை. கைசாடை. கைசாடைனா என்னம்மா? கைதானா சார். கை. கைசாடைனா என்னம்மா? கை. கை.
அது இல்லடா, அதுதான் தெளிவா சொன்னாரு. கைசாடன்னா திட்டுறது. இந்த திட்டுறதுல நம்ம கைசாடால என்னென்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஏதாவது ஜெனரல் நாலேஜ் சொல்லுங்க பாப்போம். இதுல ஒரு திட்டுறது கைசாட சொல்லு பாப்போம். சொல்லுப்பா. லூசு பையன். லூசு பையன் அதெல்லாம் வந்துருச்சு. அட்டு மூஞ்சி. அட்டு மூஞ்சி பெண்களை பார்த்து திட்டுறது. ஆனா இப்ப யாரும் அப்படி இல்ல, ஆனா திட்டுறது. அட்டு மூஞ்சி, சப்ப ஃபிகர், ஒண்ணுத்துக்கும் உதவாத. இந்த மூணுத்தையும் கைசாடல போட்டு. கைசாடையில இது மூணு வருதுங்களா? என்னென்ன சொல்லு. அட்டு மூஞ்சி. அட்டு மூஞ்சி நீ சப்ப ஃபிகர். சப்ப ஃபிகர் நீப்பா. ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். ஒண்ணுத்துக்கும் உதவாதவ. நினைப்பு புதுமொழி கத்திட்டும் பேச மாட்டான். ஒருத்தன ரெடி பண்ணி இந்த மொழி கத்துக்கு வாடா பாடு போலாம் உட்கார பேச முடியும். இது புதுமொழி. சரி, வேற என்ன பண்ணலாம்? அறிவு கட்ட மாதிரி முடிஞ்சது. எந்த டவுட்டும் வேணாம், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு கிளம்பலாம். கிளம்பா, கிளம்பு. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தங்கிலீஷ் நாளைக்கு வேற ஒரு வகுப்புல வேற ஒன்னு கத்துத்தரேன். சரியா நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி டகுல் .com யார் மனசையும் புண்படுத்தாம வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. பாய் வத்தா.